பொதுவாக ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்பது புனித தன்மையுடையது. ஆன்மீகத்துக்கு, உண்மையான ஆன்மீகத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. புனிதமானது, அப்பழுக்கற்றது, இறைத்தன்மை உடையது ஆன்மீகமாகும். பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், நாம் யார் என்று பார்க்கின்ற பொழுது இந்த உடலை தான் நம்ம பார்க்குறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஆத்மாவை நாம் பார்ப்பதில்லை. இந்த உடலுக்கு அழிவு இருக்கிறது, ஆனால் உள்ளுக்கில் இருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. அழிவே இல்லாது ஆன்மா என்றெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய சமயத்திலே சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கு, அது ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கு, ஒரு நல்ல நிலை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது ஆன்மீகமாகும். அந்த ஆன்மாதான் நம்ம உடலுக்குள்ள வந்து நம்மையும் அந்த தன்மையை அடைய வேண்டும், இறைத்தன்மை அடைய வேண்டும் என்கின்றதற்கு உறுதியாக நாம் அடைய முடியும் என்பதற்கு எண்ணங்களை கொண்டவர்களெல்லாம் இருக்கின்ற இந்த வேளையில் அதற்கு உதவியாக இருக்கக்கூடியது, இறைவனை தேடி செல்லக்கூடிய வகையிலே நமக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது ஆன்மீகம். அப்படிப்பட்ட ஆன்மீகம் பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே பலகாலத்தில் இருந்து அந்த வரலாற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்துதான் இருக்கிறது. ஆனால் அரசியல் என்பது முழுக்க முழுக்க உலகியலை சார்ந்ததாக இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் ஆன்மீகத்தினுடைய எல்லையை அரசியல் எட்ட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆன்மீகம் இங்கே இருக்கு, உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய உண்மையான ஆன்மீகத்தை சொல்கிறேன். அந்த காலத்தில் தேவரையா காலத்தில் இருந்த ஆன்மீகம் அது. சும்மா காய் வேட்டி கட்டிட்டு உருத்திராக்கம் போட்டுவிட்டு நீர் பூசி இருப்பவர்களெல்லாம் ஆன்மீகத்தில் இருப்பவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாத காலம் இந்த காலம். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை, அது இப்போ இருக்க அரசியல்லாம் பக்கத்திலே போக முடியாது, அதுதான் உண்மை. ஆகவே நாம் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய ஆன்மீகம், ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை மட்டுமே நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். பொதுவாக ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் மனிதனுடைய விழிப்பு நிலையை, அவனுடைய உணர்வுகளை எல்லாம் எழுப்பி தட்டி எழுப்பி அந்த இறைத்தன்மையை அடையக்கூடிய வகையில் அவர்களுக்கு பலவற்றை போதிக்கக்கூடியது நம்ம ஆன்மீகத்தன்மை என்று ஆன்மீக பெரியவர்கள்லாம் சொல்லுவார்கள். இப்பையும் கூட அந்த உணர்வு நம்மிடம் இருப்பதற்கு காரணம் பழங்காலத்திலே நம்முடைய பெரியவர்கள் போற்றிய ஆன்மீகம், தொடர்ந்து அவர்கள் கடைபிடித்த ஆன்மீகம் என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கிறது மனிதனுக்கு மிகவும் உயர்வான ஒரு விழிப்புணர்வை, விழிப்புத்தன்மையை, ஒரு நல்ல எண்ணங்களை எல்லாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாடை எல்லாம் உணர்த்தக்கூடிய வகையிலே முனைந்திருந்து கொண்டிருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கேயெல்லாம் எத்தனையோ ஜீவன் முக்தர்கள், நம்முடைய வள்ளல் பெருமான் போன்ற கருவுளை திருவுற்றவர்கள், பொதுவாக இப்போ சொல்லுவாங்க ஐயா மாதிரி வள்ளலார் மாதிரிலாம் கருவுளை திருவுற்றவர்கள், அவங்க கருவுளையே அவர்களுடைய ஆண்டவனுடைய கருணையை அந்த ஆன்மீகத்தன்மையை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் தான் புத்தர் பிறந்தார், ஒரு நல்ல மார்க்கத்தை போதித்த ஜீசஸ் பிறந்த பூமி இந்த நம்முடைய உலகம், முகமது நபி போன்ற பெரியவர்கள் எல்லாம் தோன்றினார்கள் ஆன்மீகத்தின் காரணமாக. சங் ரூசோ என்கின்ற ஆன்மீகவாதி தோன்றினார், குருநானக் கபீர் போன்றவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். நம்முடைய மண்ணை பொறுத்தவரையில் நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் ஞானசம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்றவர்களெல்லாம் தோன்றினார்கள். நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆர்வலர்கள்லாம் தோன்றிய பூமி இந்த பூமி. ஆன்மீக தன்மை கொண்டவர்களாக இருந்தவர்கள், ஆன்மீகத்தின் மூலமாக நம்மை எல்லாம் நல்ல வழியிலே கொண்டு சென்றவர்கள் அவர்கள். ஆனால் அந்த அரசியல் என்ன செய்திருக்கிறது இதுவரை?
முன்னடை வரலாறை சென்று பார்க்கின்ற பொழுது பெரிய தலைவர்கள் பெரிய வீரர்கள் என்று போற்றக்கூடிய செங்கிஸ்கான், தாமோர் லோன், நதீர் ஷா, அலெக்சாண்டர், நெப்போலியன், இவான், ஹிட்லர், முசோலினி, மாத்தோச்சுங் போன்ற இப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்கக்கூடியது அரசியலாகும். பொதுவாக இவர்கள் எல்லாம் பெரிய வீரர்கள் என்று போற்றப்பட்டாலும் கொடுங்கோளர்களாக இருந்தவர்கள், சர்வாதிகாரிகளாக இருந்தவர்கள். இதுதான் அந்த அரசியலில் இருக்கக்கூடியது. பொதுவாக ஆன்மீகத்தன்மையை கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய எண்ணம் அனைத்தும் அமைதி அமைதி அமைதி, சாந்தி ஓம் சாந்தி 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 என்று சொல்லக்கூடிய இருக்கக்கூடியது ஆன்மீகமாகும். பொதுவாக ஏன்னா வாழ்வினுடைய அர்த்தத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை எல்லாம் அமைதி நிலையில் தான் நாம் உணர முடியும், அதிகார நிலையில் உணர முடியாது. ஒரு ஆன்மீகவாதி தன் அமைதித்தன்மையிலுடைய கொண்டு அந்த அமைதித்தன்மையில் தன்னுடைய பேரானந்த நிலையிலே தன்னுடைய சலனமற்ற முறையில் அந்த முடிவான உயர்ந்த தெய்வத்தன்மையை அறிவதிலேயே இருப்பான் உண்மையான ஆன்மீகவாதி. இதுக்கு மேலே அந்த பேரானந்தம், அந்த உயர்ந்த தெய்வத்தன்மை இவைகளை விட வேறு எதுவுமே பெரிது கிடையாது என்று எண்ணக்கூடியவன் ஆன்மீகவாதி.